இந்தியாவில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. இந்தியாவில் கடந்த 21ஆம் தேதி ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 347,254 ஆக பதிவாகியிருந்தது. இந்த எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 306,064 ஆக குறைந்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக கர்நாடகத்தில் ஒரே நாளில் 50,210 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் 45,449 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இதனால் நாட்டில் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,95,00,000 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பெருந்தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் சிகிச்சை பலனின்றி 439 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் நாட்டில் கொரோனாவால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 481,848 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 243,495 பேர் குணமடைந்துள்ளதன் மூலம் இதுவரை பெருந்தொற்றிலிருந்து மீண்டோரின் எண்ணிக்கை 3,68,00,000 அதிகரித்துள்ளது. நாட்டில் சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 22,49,000 கடந்துள்ளது. இதுவரை 162,73,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அரியலூர் மாணவி தற்கொலைக்கு மதமாற்றம் காரணமல்ல என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மாணவி தற்கொலை விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் மாணவியுடன் பயின்ற சக மாணவிகள் 30 பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளதாகவும் அதில் யாருமே மதமாற்ற புகார் கூறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மதம் மாற வற்புறுத்தியதாக மாணவியின் வீடியோ இருப்பதாக பாஜக கூறுவது தொடர்பான கேள்விக்கு அது தவறு என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதிலளித்துள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மாணவியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவில்லை என்றும் மாணவிக்கு கோபம் வரவைப்பதைப் போல கேள்வி எழுப்பும் நிலையில் மாணவி தெளிவாக பதில் சொல்லவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கழிவறையை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்ட வேலைகளை வார்டன் அந்த மாணவியை செய்ய வைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அமைச்சர் கூறினார். சாதி, மதம், அரசியல் என எந்த சார்பும் பள்ளிகளில் இருக்கக்கூடாது என்று கூறியுள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிகளில் மதமாற்ற முயற்சிகள் நடந்தால் மாணவர்கள் உதவி எண்கள் மூலம் புகார் தரலாம் என்றார். அரியலூர் மாணவி வழக்கில் விசாரணை முடிவில் உண்மை வெளிவரும் என்றும் கூறிய அமைச்சர், மாணவி தற்கொலைக்கு காரணமானவர்கள் அதற்குரிய விலையை தந்தே ஆக வேண்டும் என்றார். வடபழனி முருகன் கோவிலில் நேற்று குடமுழுக்கின் போது அனுமதிக்கப்படாததால் இன்று தரிசனத்திற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். வடபழனி முருகன் கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று குடமுழுக்கு நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்நிலையில் முருகனை வழிபட இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். குடமுழுக்கை அடுத்து அதிகமாக பக்தர்கள் வருவார்கள் என்பதால் 4 நாட்களுக்கு கட்டண தரிசனமும் அர்ச்சனையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சந்தனக்காப்பு ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கும் முருகனை பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றனர். கொரோனானால நேற்று அலோடு இல்லை, அதனால எங்களால் வர முடியல. இன்னைக்கால 5 மணிக்கு வந்தோம், கியூவில் நின்று வெயிட் பண்ணோம். நல்லா சாமி நல்லா பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் சேஃபா நல்லா பண்ணிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை, நாங்க வந்ததும் இவ்வளவு கும்பலை எதிர்பார்க்கல. சரி வந்ததும் சாமி கும்பிட்டு போயிடலான்னு வந்தாக்க பயங்கர கும்பலா இருந்துச்சு. சரி திரும்பி போயிடலான்னு பார்த்தா சரி வந்தது வந்தோம் கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டான், நல்லா கும்பிட்டான். 1.5 மணி நேரமா நின்னான். நல்லா இருந்துச்சு. இதேபோல் 3 நாட்களுக்கு பிறகு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் தர்கா கோவில்களில் முழு ஊரடங்கை தவிர்த்து மற்ற நாட்களில் பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேளாங்கண்ணி பேராலயம் 3 நாட்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. அதேபோன்று நாகூர் தர்கா, எட்டுக்குடி முருகன் ஆலயம் போன்ற முக்கிய வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டன. திங்கட்கிழமை என்பதால் வழிபாட்டு தலங்களில் குறைவான அளவிலேயே பக்தர்கள் வந்தனர். அட்லீஸ்ட் இந்த வெள்ளி சனியாச்சு முகக்கவசம் அணிந்து பக்தர்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். நாங்கள் பக்தர்கள் சார்பாகவும் குருக்கள் பூசாரி சார்பாகவும் இதை கேட்டுக்கிறோம்.
ஊரடங்கால் மூன்றாவது வாரமாக சென்னை முடங்கிய நிலையில் ஆன்லைன் உணவு டெலிவரி சேவை படுஜோராக நடைபெற்றது. கொரோனா பரவலை தடுக்க சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முழு ஊரடங்கு கடுமையாக அமல்படுத்தப்பட்டது. எனினும் பால், மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுடன் ஆன்லைன் உணவு டெலிவரிக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் ஊரடங்கு காரணமாக பெரும்பாலானோர் ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்ய ஆர்வம் காட்டினர். இதனால் கடந்த வாரங்களை விட இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாலைகளில் பார்க்கும் இடமெல்லாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு டெலிவரி ஊழியர்கள் வாகனத்தில் சென்றபடி இருந்தனர். முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதிக அளவில் உணவு புக் செய்வதால் அவர்களுக்கு சேவையாற்றுவது மனதிற்கு மகிழ்ச்சி தருவதாக உணவு டெலிவரி ஊழியர்கள் தெரிவித்தனர். லாக்டவுன்ல எப்பயுமே நார்மலா ரெகுலரா ஆர்டர் வருது. இப்போ சண்டேஸ்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க ஆர்டர் பண்றாங்க. அது நார்மலாக வர மாதிரி தான் வருது எப்பவுமே. இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷலாக லாக்டவுன் சொல்லிலாம் இல்லை, வீட்டில் இருக்கிறதால எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க நிறைய பேர். இன்னைக்கு சண்டேன்றதுனால நல்லா இருக்கும் மேடம். மற்றபடி வீக் டேஸ் மாதிரில இருந்தால் லாக்டவுனில் ரொம்ப டல்லாக இருக்கும். சண்டேன்றதுனால நல்லா போகும். பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம் மற்றும் மதுரவாயில் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆன்லைன் ஆர்டரின் பேரில் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்கள் ஆங்காங்கே கண்களில் தென்பட்டனர். இதனால் பல்வேறு இடங்களில் சிவப்பு, ஆரஞ்சு உடைகளில் பலர் இருசக்கர வாகனத்தில் செல்வதை காண முடிந்தது. சென்னை திருவொற்றியூரில் சாலை ஓரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மணலி துணை மின் நிலையத்தை சேர்ந்த மின் ஊழியர்கள் மற்றும் சிஐடியு ஒன்றிணைந்து இரண்டாவது வாரமாக உணவு சமைத்து வழங்கினர். நாகை மாவட்டத்தில் ஊரடங்கால் பெரும்பாலான ஹோட்டல்கள் மூடப்பட்டன. இருப்பினும் நாகை அரசு மருத்துவமனை, நாகை பழைய பேருந்து நிலையம், வேதாரண்யம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அம்மா உணவகங்களில் வழக்கத்தை விட ஏராளமான நோயாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள், ஓட்டுநர்கள் பசியாறிச் சென்றனர். இதேபோன்று மயிலாடுதுறையில் ஆதரவற்றவர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் உணவு வழங்கப்பட்டது. பேருந்து நிலையம் பகுதியில் தங்கியிருந்த ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கு காவல் உதவி ஆய்வாளர் அறிவழகன் உணவுப் பொட்டலங்களை விநியோகித்தார்.